சோபா வாங்குறதுக்காக திருநெல்வேலி முடியே வந்திருக்கோம். டிடிசி பர்னிச்சர் கடை. இங்க தூத்துக்குடியில நான் வந்து எல்லா சோபா கடையிலயும் ஏறி இறங்கிட்டேன். எல்லாம் சும்மா நாலு இடத்துக்கு போகணும், வரணும், மாடி பிடிக்கிட்டு ஏறணும், இறங்கணும். பாப்பா, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? கடைக்கு. எந்த கடைக்கு? சோபா கடைக்கு. சோபா நீங்களே சொல்லுங்க. பாருங்க, 90 கிலோல ஒரு அண்ணன் வந்து ஏறி குதிக்க போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். தூத்துடி மீனன். பாப்பா, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? கடைக்கு. எந்த கடைக்கு? சோபா கடைக்கு. என்ன சோபா கடையா? அது எதுக்கு சோபா? புது வீட்டுக்கு வாங்க. ஆமாம், இன்னைக்கு நாங்கள் எங்கள் புது வீட்டுக்கு வாங்குறதுக்காக, வீட்டுக்கு சோபா வாங்குறதுக்காக திருநெல்வேலி முடியே வந்திருக்கோம். ஏன்டா உனக்கு தூத்துக்குடியிலலாம் கடை இல்லையா, இங்கே வந்திருக்கேன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது ஒன்று நியாயம் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தூத்துக்குடியிலாம் நான் வந்து எல்லா சோபா கடையிலையும் ஏறி இறங்கிட்டேன். எல்லாமே கொஞ்சம் ரொம்ப விலை அதிகமாகவே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி தெரிகிற பட்சத்தில் நான் என்ன பண்ணேன்டா, யூடியூப்பில் போய் சரிட்டு வேறு எங்கேயோ கடை இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது எனக்கு காமிச்ச கடை தாங்க இந்த பிடிசி ஃபர்னிச்சர் கடை. பிடிசி பர்னிச்சர். ஆமாம், அங்கே நின்று தான் நான் காமிக்கேன். எதுக்குன்னா, அவங்க வீடியோவில் வந்து எல்லாமே சொல்லியிருந்தாங்க, விலை கம்மியாக இருக்குது, வாரண்டி கொடுக்காங்க, டோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணுறாங்க, இது எல்லாமே பண்ணுறாங்களா. நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த சோபா வாங்கணுமோ அந்த சோபா நம்ம வீட்டு கலருக்கு ஏற்ற மாதிரி வாங்கிடுவோம். என்னம்மா? எனக்கு பாட்டில் வைக்கிற மாதிரி தான் வேணும். என்னது பாட்டில்? இங்கிட்ட சைடில் பாட்டில் வைக்கிறதுன்னு இருக்குது. ஆமா ஆமா ஆமா, அதுவும் இருக்கு. இல்ல அப்படியா? சரி சரி சரி. ஆமா, காது சொல்லலாம். இப்போ அந்த பிடிசி பர்னிச்சர்ல இருந்து என்னென்ன சோபா வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம உள்ள போய் பார்த்துருவோம். அது போக உள்ள என்னென்ன சோபா இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்டுருவோம். எது பெஸ்ட்டா இருக்குமோ அந்த இதை கொஞ்சம் சொல்லிடுவோம். ஆமா, இவங்கள்ட்ட வந்து ஒரு 3 யூனிட் இருக்கான். இது வந்து ஆல்ரெடி 3 யூனிட் வந்து அங்க வந்து வேலை நடக்கிற ஃபேக்டரி மாதிரி வச்சிருக்காங்க. அங்கிருந்து ரெடி பண்ணி இங்க கொண்டு வந்து நம்ம கஸ்டமருக்கு காமிக்கிறதா இங்க வந்து வச்சிருக்காங்க. நீங்க எந்த மாடல்ல கேட்டாலும் செய்வாங்க. ஆமா, சோபா செய்யற இடம் நான் வாங்க வந்தது. சோபா செஞ்சு நம்மளுக்கு கொடுக்குற இடம் சோபா வாங்குற கடை. அந்த கடையில் வந்து எப்பயுமே கடைனாலே விலை அதிகமாக இருக்கும், ஃபேக்ட்ரி போகும்போது கம்மியாக இருக்கும். என்னம்மா? ஆமாம், சோபாவாக மெயினாக வந்து என்னென்னா, நாங்கள் இந்த பெரிய சோபா வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டில் வச்சுருக்கிற சோபா வந்து 3500 சோபா, சரிங்களா? அந்த சோபாவை பற்றி உங்களுக்கே தெரியும், இரும்பு சோபா. அது சோபாங்கிறவரை அது பேர் என்னது, அது அந்த மேலெலாம் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், கல் மாதிரி ஆயிரும். வைக்கோல் இருக்குமா? வைக்கோல் மேலே வந்து அந்த ஸ்பாஞ்சு மாதிரி வச்சுருப்பாங்களா, அந்த சோபா. சரி, நம்ம வீடு வந்து ஒரு யானையை வாங்கியாச்சு, ஒரு துரட்டியாச்சும் வாங்கணும்னு, துரட்டி வாங்க காசு இல்லைன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் நம்ம வந்து வீடு கட்டியாச்சு. அந்த வீட்டுக்கு அழகாகவும் வர போகிறவங்க வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய புஷன் சேபா. நம்ம புஷன் தானது மொத மொத. ஆமாம், இவ்வளோ ஒரு காஸ்ட்லியாகவும் நல்ல ஒரு சோபாவும் வாரண்டியோடு வாங்க போகிறோம். அதுக்குள்ள உங்க கடை காமிச்சாங்க நம்ம பக்கத்துல, தூத்துக்குடி அடுத்து திருநெல்வேலினா உங்க கடை காமிச்சு, அதனாலதான் பாத்துட்டு வந்தேன். உங்க தூத்துக்குடில இருந்து நிறைய ஆர்டர் நமக்கு வரும். வருது என்னன்னா, வரும் நேசம் பண்ணி லாக் போட்டு போனாங்க. அவங்க வாங்கிட்டு போனாங்க, நல்ல லாபம் வந்து. இப்ப அடுத்து நீங்களும் வந்துருக்கீங்க. அதான்
தலைவர்கிட்ட கேட்கும்போது தலைவரே சொன்னாரு நீங்க அங்க போனா எல்லாம் பெஸ்டாவே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு தலைவர். நேசமணி நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சரி கொடுத்துருக்காங்க. வாங்க உங்களுக்கு என்ன மாடல் வேணும் சொல்லுங்க, பார்த்து அடிச்சு. சரி சரி. இல்ல நம்மள்ட்ட வந்து இப்போ கடையில வந்து எப்படி எப்படி சோஃபா எல்லாம் இருக்குன்னு இப்போ காசுன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரணமா ஒரு நாங்க மேனுபேக்சர்னால ஒரு 5500 இருந்து, அதாவது அந்த 5000 சோஃபாவே கடையில பாத்தீங்கன்னா 10000 மேலதான் இருக்கும். அதுல இருந்து அதிகபட்சம் ஒரு 37500 வரைக்கும் நான் சோஃபா கொடுக்குறேன். நான் மெக்கானிசம் சோஃபாஸ். நீங்க கடையில போயிட்டு ஒரு 2 லட்சம் சோஃபா பார்த்தாலும் கூட அதை வந்து ஒரு 37500 என்னால பண்ணி தர முடியும். ஒரு 2 லட்சம் சோஃபா 37500 பண்ணி தந்துருவேன். ஏன்னா அதுக்கு மேலே சோஃபாவே கிடையாது. கிடையாது. அவங்க யூஸ் பண்ற அதே மெட்டீரியல் தான். அதனால மெட்டீரியல்ஸ் வேரியேஷன் வரலாம் கிடையாது. அவங்க என்ன கிளாத் யூஸ் பண்றாங்களோ அதே கிளாத் தான். என்ன உட் யூஸ் பண்றாங்களோ அதை விட பெட்டர் உட்டை நான் போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் குஷன் அவங்க யூஸ் பண்ற மாதிரி பேக்கெட்ஸ் சூப்பர் சாஃப்ட் ஃபோம் எல்லாமே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாத்துலயுமே ஃபுல்லு எல்லா சோஃபா பிரிச்சு மேஞ்சி தான் எல்லாம் வீடியோ கொடுத்துருக்கோம். ஆமா. அது மாதிரி இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் வேணும் என்னென்ன எல்லாமே தெரியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் வீடியோல பார்க்கும்போதே பார்த்தேன் அவ்வளோ வீடியோ அண்ணன் வந்து மேக்கிங் வீடியோவை அவ்வளோ போட்டிருக்காங்க. அது போக ரெண்டு பேர் வந்து வீடியோவும் போட்டிருக்காங்க. ரெண்டு பேர் வந்து அந்த கமெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இவங்கள்ட்ட வாங்கினவங்க வந்து ரிவ்யூ வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. வந்ததுக்கு மெயினான காரணமே அந்த கமெண்ட்ஸ் பண்ணவங்க தான். நம்ம அடியோ பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவங்க நமக்கு கஸ்டமர். ஓ அப்படியே எல்லாமே ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரும் இங்கே வந்தாலும் எல்லாரும் கால் பண்ணுவாங்க. நம்மளும் அந்த சைடு போனாலும் கால் பண்ணுவோம். எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. கஸ்டமர் வந்து ஃப்ரெண்ட்லியாக கொண்டு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கும். ஓகே நன்றி. வா என்னம்மா இல் கால் நின்றது இருக்கு இதுலமா வீடியோ பண்ண டைம் சவுண்ட் மத்தறடா மையா கால் நின் பாத்தியானா என்னம்மா இல் கால் நின் கால் நின்ற மாதிரியா அப்புறம் முத இருந்து அப்படியே என்னென்ன சோபர் இருக்குன்னு சொல்றீங்களா அது ஓனோ கம்மியான ரேட்ல இருந்து போறதுக்கு பதிலா நம்ம கடையில இருந்து என்ன ஸ்பெஷலா இருக்கும் அதோட பெனிஃபிட் இங்க வாங்குறதுக்கும் நம்ம மத்த கடைகளுக்கு என்ன டிஃபரண்ட் இருக்கும் பெருசா இருக்கு. ஸ்பெஷல் சொல்லும் போது இது வந்து ஒரு ஃபேமிலி கம்ஃபர்ட் சொல்லுவோம். ஸ்பெஷல் சொல்லும் போது அந்த ரெக்ளைனர் சோஃபா இருக்கு இல்லைங்களா அது அப்புறம் கம்ஃபர்ட் சோஃபா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்றது ரேர் தான். சவுத் சைட்ல பண்றது அப்படி மீறி பண்ணாலுமே அதோட காஸ்ட் ஆஃப் ரேட் வந்து அதிகமா இருக்கும். அந்த மாதிரி கடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னாலே இந்த ரெக்ளைனர் சோஃபா கம்ஃபர்ட் சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட் சொல்லுவாங்க. பட் நமக்கும் அவங்களுக்கும் ரேட்டும் கம்மியாக இருக்கும் குவாலிட்டியும் வேற லெவலில் ஃபீல் பண்ணி தருவோம். இது வந்து கம்ஃபர்ட் சோஃபா இது வந்து சோஃபா மாதிரி இருக்கிற இது வந்து பெட்டு இது இப்போ உட்காந்து சோஃபா மாதிரி தான் இருக்கும். அப்போ அதில் சாஃப்ட் எல்லாமே இது வந்து பார்க்கறதுக்கு ஆமாம். இப்போ இது வந்து சோஃபா மாதிரி இருக்கு இல்லைங்களா. இப்போ இதை நம்ம வந்து இப்போ கால் மட்டும் தூக்கணும் வீக்கணும் அப்படின்னா இது கால் மட்டும் தூக்குற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து கால் மட்டும் தூக்கி வச்சுக்கலாம். கம்ப டைப் இது. ஓகே பேக்கில் இன்றைக்கி சாயிறீங்க அப்படின்னா பேக்கில் லைட்டாக லைட்டாக அடி அவ்வளோதான். இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி மொத்தமாக போட்டால் மொத்தமாகவும் படுத்துக்கலாம். ஆமாம் பெட்டாக மொத்தமாக படுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நான் டிவி பார்க்கணும் சாஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி லைட்டாக தூக்கிட்டிங்கன்னா அப்படியே சாய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். சரிஞ்சு இந்த போஸ்லேயும் சாஞ்சு உட்காந்து பார்த்துக்கலாம். அது வந்து பொதுவாக எல்லாருமே ஒரு 3 சீட்டர் கம்பர்ட்டு தான் அதிகபட்சம் ரெடி பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 4 சீட்டர் கம்பர்ட்டே ரெடி பண்ணிடுவோம். இது நம்ம உட்காந்துட்டு 4 சீட்டு 4 சீட்டு 5 பேரே படுத்துக்கலாம். ஃபேமிலி காட்டு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது. நீங்கள் சாதாரணமாக ஒரு கட்டில் மெத்தெல்லாம் போய் வாங்கினீங்கனாலே ஒரு எப்படி பார்த்தாலும் 35000 மேலே பில்லை போட்டுருவாங்க. அதுவும் பேக்கெட் ஸ்ப்ரிங்லாம் போட்டு அந்த சூப்பர் சாஃப்ட் மேட்ரஸ்லாம் ரெடி பண்ணாங்கன்னா அந்த மேட்ரஸ் மட்டுமே 25 ரூபா சொல்லிடுவாங்க. உங்களுக்கு நான் இந்த பெட் அண்ட் கம்ஃபர்ட் ஃபுல்லாமே வெறும் 24 ரூபாய்க்கு தரேன். இந்த மாடல் 24 ரூபாயா வெறும் 24 ரூபாய்க்கு நான் தரேன். வரும் நல்ல ரேட் அதிகமாக போட்டு சொல்லுவாங்க. ஏன்னா மெக்கானிக்ஸ் ஐட்டம் ரேரான ஐட்டம் ரேட் கொடுத்து தான் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம்னா இதில் எல்லாருமே உட்டு தான் போடுவாங்க. நம்மளை பொறுத்து இது கம்பி போட்டு இதுக்கு வந்து ஒரு அதாவது ஸ்டீல் மெக்கானிசம் நான் ஏறி நின்னாலும் யாருனாலும் தாங்கும். இது இதுக்கு மட்டுமே 4 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வேண்டி கொடுப்பேன். இந்த மெக்கானிசம் வந்து அடிக்கடி போகிற மெக்கானிசம் வெறும் உட்டில் போட்டாங்கன்னா போயிடும். பட் நம்ம போகிறது வந்து ஃபுல் ஸ்டீல் மெக்கானிசம். இது பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிசத்துக்கு மட்டுமே 4 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி உண்டு. மரத்துக்கு லைஃப் டைம் வாரண்டி உண்டு. லைஃப் டைம் வாரண்டி உண்டு. குஷனுக்கு எல்லாமே கூட 4 வருஷம் 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருவேன். எப்போ கஸ்டமர் ஏதாவது கால் பண்ணி மிஸ்டேக் சொன்னாலும் பண்ணி கொடுத்துருவேன்.
ஆமா போய் பண்ணி கொடுத்துருவேன் ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஃப்ரீயா எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த காசு இந்த சார்ஜ் மட்டும் போயிட்டு வர்றதுக்கான ஒரு சின்ன சார்ஜ் மட்டும் 200 300 வரும் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இந்த மாதிரி கம்ஃபர்ட்ஸாக பண்ணி கொடுப்போம் ஆமாம் இல்லை இன்னும் ஒரு பிரம்மாண்டமான கம்ஃபர்ட் சோஃபாலாம் உண்டு உதாரணத்துக்கு எந்த மாடலில் வேணாலும் கம்ஃபர்ட் சோஃபா பண்ணலாம் ப்ரோ அதில் இது ஒரு மாடல் இதுக்கே இருக்கலே ஹையஸ்ட் மாடல்மாங்க இருக்கலே பெரிய ஜம்போ மாடல் சரிங்களா இதுலேயே கம்ஃபர்ட் பண்ணணும் சரிங்களா இதுலேயே கம்ஃபர்ட் நம்ம பண்ணுறோம் ஆமாம் பாப்பா பாப்பாவும் பேசுறீங்க பாப்பா பிடிச்சிருக்கா அதான் பிடிச்சிருக்கேன் இப்போ அடுத்து இந்த கான்செப்ட் எடுத்துருங்க ப்ரோ இது எப்படின்னா இது எப்படின்னா இது பார்க்கறதுக்கு பெரிய இது அதோட இது ஜம்போ டைப் சோஃபா சொல்லுவோம் ஆமாம் நல்லா பெருசாகவும் இருக்கும் ரொம்ப அதாவது உட்காரும்போது சோஃபாலேயும் கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கும் இப்போ அதில் உட்காரும்போது அந்த அளவு கம்ஃபர்ட்னு சொல்கிறது கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ஃபுல்லாக உட்காரும்போது சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட உதாரணத்துக்கு இதுலேயும் கம்ஃபர்ட் எடுத்துக்கலாம் ஆ இதுலேயும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இழுத்துட்டு திரும்ப உள்ளே தள்ளுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் டக்குன்னு தள்ளுறது அது மாதிரி பேக் ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னாலும் ஃபுல்லி ஃபோல்டும் போட்டுக்கலாம் பட் இந்த சோஃபாவில் வந்து ஆஃப் ஃபோல்டு கம்ஃபர்ட் தான் நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு இந்த ஆஃப் ஃபோல்டு கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா இது ரொம்ப அருமையாக இருக்கும் ஆமாம் இந்த கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல் ஃபோல்டும் பண்ணிக்கலாம் ஆனால் ஆஃப் ஃபோல்டு கம்ஃபர்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆமாம் பாப்பாலாம் ஏறி குவிச்சாலும் ஜம்மானாலும் ஒன்றுமே ஆகாது ஏன்னா சிட்டிங்லலாம் பேக்கெட் ஸ்விங்கு சூப்பர் சாஃப்ட் போட்டிருக்கேன் பாடி பெயின் சுத்தமாக இதில் வராது ஹீட்டு சுத்தமாக இருக்காது அதை நான் கேரண்டியாக சொல்லிடுவேன் ஆமாம் யாருமே ஹீட்டு கேரண்டிலாம் கொடுக்க மாட்டாங்க பட் நம்ம கம்பெனி பொறுத்தவரை நம்ம ஹீட் கேரண்டி கொடுத்துருவோம் அது மாதிரி குழி விழவே விழாது எத்தனை வருஷம் ஆனாலும் அதை நான் கேரண்டியாக தரேன் பொதுவாக சோஃபாவில் வர்ற மெயின் மிஸ்டேக்கே அந்த குழி பிரச்சனை தான் அது எப்படி வரக்கூடாது நம்ம ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணுறதுனால நல்லாயிருக்கும் எங்களோட அக்கா வீட்டில் ஒரு சோஃபா வாங்கி போட்டாங்க அது வந்து குழியும் விழுந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தொலியும் பிஞ்சிருக்கும் ஆமாம் அதனால அந்த ரெக்ஸின் மாதிரி போடுவாங்க அப்புறம் ரெக்ஸின் பார்த்தீங்கன்னா அது 120 ரூபா 130 ரூபா வரும் முந்தி உள்ள குவாலிட்டிலாம் கிடையாது ரெக்ஸின் முந்தி உள்ள குவாலிட்டியில் 8 வருஷம் நம்மளாம் கிடக்கும் இப்போ நிறைய இந்த பிவிசி அதிகமாக சேர்க்கறனால டக்கு டக்கு இந்த வெயில் பட்டு பட்டு அது வெயில் இல்லை நம்ம வேர்வை தண்ணி பட்டுச்சுனாலே வெடிப்பெடிப்பாக வந்துடும் உப்புக்கு தாங்காது ஆமாம் இதில் வந்து இதில் வந்து தண்ணி பட்டாலும் இந்த கிளாத்துலாம் ஸ்ப்ரெட் ஆகும் இந்த தண்ணி இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் அடியில் ஒரு லேயர் உண்டு பார்த்துக்கோங்க அந்த தண்ணி அந்த கிளாத்து இதுதான் நம்ம போடுற கிளாத்து போகிறோம் பொதுவாக எல்லோரும் இந்த மோசி இந்த மாதிரி கிளாத்து போடுவாங்க இது பார்த்திங்கன்னா டஸ்ட் ஃப்ரீ கிளாத்துன்னு நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா நிறைய பேர் ஸ்வேடுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரிஜினலாக ஸ்வேடு கிடையாது இது எப்படின்னா இது வந்து 3 லேயர் கிளாத்தும்பாங்க அடியில் வந்து ஒரு லேயர் இருக்கும் இந்த லேயர் வந்து தண்ணி கிண்ணி பட்டுச்சுன்னா அது இது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் ஆமாம் அது மாதிரி மேலே உள்ள லேயர் பார்த்திங்கன்னா ஒரு இந்த டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக ஒரு பர் லேயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த சாஃப்ட்னஸ் அதான் காட்டி கொடுக்கும் ஆமாம் நடுவில் வந்து கலர் கோட்டிங் இருக்கும் ஆமாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டீங்களா தண்ணி பட்டா ஒன்றா இது உரிய ஒரு இந்த கிளாத்தை வந்து ப்ரோ இந்த கிளாத்தை நீங்கள் இந்த கிளாத்தை நீங்கள் கிழிக்கவே முடியாது கையில் நீங்கள் கிழிச்சிட்டிங்கன்னா சோஃபா ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சும்மா நீங்கள் கிழிச்சு பாருங்கள் இதை வெட்ட தான் முடியும் இந்த கிளாத்தை வெட்ட தான் முடியும் கிழிக்க முடியாது கிழிக்க முடியாது நல்லா ஃப்ளெக்ஸ் தான் வந்துட்டு கிழியே கிழியாது கிழியாது நார்மல் கிளாத்த மாதிரி இந்த கிளாத்தை வந்து ஆமாம் இல்லை உண்மையில ஏன்னா அது ஆமாம் ஆமாம் அதில் நம்ம அப்புறம் வண்டி பார்ப்போம் இப்போ இந்த கிழிச்சிட்டு இன்னொரு சோப்பை வாங்க பார்ப்போம் இன்னொன்னா சோடுன்னு சொல்றது வந்து கிளியும் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த கிளாத் வந்து கிழிக்கவே முடியாது இதோட ஜிஎஸ்எம் கூட கிழிக்க முடியாது தண்ணி ஊத்துறோம் வச்சுக்கோங்களேன் வாங்க ஜஸ்ட் காட்டுறேன் நான் லைட்டம் இப்போ தண்ணி ஊற்றுனா ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ஒரு மாதிரி குடுக்குன்னு ஓடிடும் அதேமாரி தண்ணி படுதா இந்த இங்கே படுற தண்ணி வந்து இது பின்னாடி பக்கம் வராது உள்ளே ஈரம் இருக்காது இந்த கிளாத்துக்கு மேலேயே அது என்ன ஆகுனா அப்படி தொட்டு பாருங்க ஈரமே இருக்காது சரிங்களா நம்ம இந்த கிளாத்துக்கு மேலே பாருங்க நல்ல ஈரம் இருக்கும் தொட்டு பாருங்க நல்ல ஈரம் சரிங்களா தண்ணி அப்படியே நிற்கும் ஆமாம் இந்த கிளாத்துலேயே தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும் தவிர இதில் தண்ணி இறங்காது ஸோ அதனால இந்த கிளாத்து நான் கேரண்டியாக தருவேன் இதுதான் பெரிய பெரிய பிராண்டட்ல விலகுன்னு சோஃபாவாக கொடுப்பாங்க ஆமாம் லோக்கலில் இதே மாதிரி கொடுப்பாங்க மேலே பார்க்க இதே மாதிரி இருக்கும் கீழே இந்த லேயர்லாம் இருக்காது அது ஆமாம் தண்ணி அது ஷோர்டு கிளாத்துன்னு சொல்லி அதை தான் கொடுத்து ஏமாத்துவாங்க இங்கே நம்ம சோஃபா எல்லாத்துலேயும் இந்த கிளாத்தை நான் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் இதே மாதிரி கிளாத் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால நான் கிளாத்துக்கு வந்து நான் கேரண்டியாக கொடுக்க முடியுது சரிங்களா இருக்கலே ஹையஸ்ட் மாடலும் இதுதான் இதுக்கு மேல எந்த மாடல் கம்ஃபர்ட் ஆக்க கொண்டு வந்தாலும் 28 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவேன்
ஆமா கம்பட் மாடல் கல்ல 20 ரூபா 70 ரூபா 60 ரூபாலாம் போட்டு விப்பாங்க மாடல் பொறுத்து அந்த 1 லட்சம் ரூபா வரைக்கும் நிறைய மாடல் இருக்கு அதெல்லாம் கூட நான் ஒரு 3 சீட்டர் வந்து 28 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவேன் ஆமா அவ்வளவுதான் போதும் அட லைட் ஒரு சின்ன பிரஷர் மட்டும் அவ்வளவுதான் வந்துச்சு ஓ மொத்தம் காலை நீட்டி கால் நீட்டி மொத்தமா இது படுக்குற டைப் இது ஆமா இதெல்லாம் பாத்தீங்கனா பெஸ்ட் குவாலிட்டியா நான் குடுக்குறதே வெறும் 13500 ரூபாய்க்கு 13500 வெறும் 13500 ரூபாய்க்கு சோபா நாங்க எவ்வளவு வாங்குறோம் பாத்தீங்க தெரியுமா 23000 ரூபாய் சொன்னாங்க 23000 29 எவ்வளவு சொன்னாங்க இந்த ஒரே ஒரு இதான் ஒரே ஒரு சீட் மட்டும் சொன்னாங்க அவ்வளவு வந்துரும் வெளிய கண்டிப்பா ரேட் வந்துரும் இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க மேனுஃபேக்சர்னால எங்களால கம்மியாவும் பெஸ்டாவும் தர முடியும் ஆமா அதோ கேரண்டியாவும் தர முடியும் இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா எது இஷ்யூ வந்துச்சுன்னா அவங்க திரும்ப மேனுஃபேக்சர் தான் கால் பண்ணணும் இதுனா டைரெக்டாக நீங்கள் எதுவும் இஷ்யூனா எங்களுக்கு கூட நாங்களே கொண்டு வந்து பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா இது வந்து மேனுவல் அது மாதிரி அதோட குஷியன் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் பாப்பா எப்படி இருக்கா போக்குறேன் இல்லை இது கப் ஹோல்டர் வேணால் கப் ஹோல்டர்லாம் வச்சு கொடுத்துருவோம் இதில் கப் ஹோல்டர் ஏதாவது தண்ணி குடிக்க கப் ஹோல்டர் அப்புறம் ஃபுட் ட்ராயர்லாம் தனியாக உண்டு ஆமாம் அது அதுவும் தனியாக வச்சு கொடுத்துருவோம் ஏ ஃபுட் ட்ராயர் கிளிப்பு இது வந்து ட்ரிபிள் ஆர் சோஃபா ஆமாம் பாப்பாவுக்கு இது டிங் டாங் சோஃபா மாதிரி அழகா ஆமாம் அதே மாதிரி ராக்கிங் பண்ணிக்கலாம் இது வந்து ராக்கிங் பண்ணிக்கலாம் ரொட்டேட்டிங் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் சுத்தலாம் சுத்த விடலாம் எவ்வளோ சுத்தம் நம்பி சுத்த விடலாம் சுத்துது சுத்த நல்லா இருக்கா பாப்பா அடே பாப்பா நிக்க சுத்தம் இது வந்து நல்லா இருக்கும் இது கப் ஹோல்டர் மேக்ஸிமம் நிறைய பேர் கப் ஹோல்டர் வைக்கணும் கப் ஹோல்டர் வச்சு கொடுத்துருவேன் கப் ஹோல்டர் ஆனாலும் கப் ஹோல்டர் வைக்கணும் ஆமாம் இதோட ரேட்டில் இது வந்து என்ன இருக்கிற ட்ரிபிள் ஆர்ல ஒரு ஸ்டார்டிங் மாடலு ட்ரிபிள் ஆர்ல ஸ்டார்டிங் மாடல் வந்து இது வந்து நம்ம 16 ரூபாய்க்கு தருவேன் ட்ரிபிள் ஆர்ல நம்ம அதே மாதிரி மாடல் வேணும்னா 17500 தான் வரும் ஆமாம் ட்ரிபிள் ஆர்னு சுற்றுறது இந்த சுற்றுறது ராக்கிங்கு இதெல்லாம் ட்ரிபிள் ஆரும்போம் ஆமாம் இதில் வந்து இது பேசிக் மாடல்னால இது வந்து நான் ஒரு 16 ரூபாய்க்கு கொடுத்துருவேன் அதுவே பார்த்தீங்கன்னா அந்த டைம் 17500 எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு 1500 மாடல் இந்த ஹேண்டில் இதுக்கெல்லாம் தகுந்தபடி கொஞ்சம் கூட்டிக்கலாம் ஆமாம் இனி வந்து இந்த இப்போ பாப்பாவே ஆப்ரேட் பண்ணுறாங்க வயசானவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இது மோட்டரைஸ்டு ரெக்ளைனர் இது ஆமாம் இது வந்து சுவிட்ச் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்லேயே ஒர்க் ஆகும் இது ஜாயின் பண்ணியிருப்பாங்க தூக்கிறோம் சரியா பாப்பா இது வந்து உங்களை மாதிரி குட்டி பாப்பா நீங்களே யூஸ் பண்ணுற சோஃபா ஆமாம் நல்லா இருக்குதா ஆமாம் அது மாதிரி இது எதுக்குன்னா இப்போ நீங்கள் டிவி பார்ப்பீங்கல்ல அப்போ பாப்பாவுக்கு பசிக்கும்ல அப்போ இதில் வந்து சாப்பாடுலாம் வச்சு அம்மா உனக்கு ஊட்டி தருவாங்க சரியா ஆமாம் அது மாதிரி அதில் தண்ணி தாக எடுக்கும்போது அதில் கப்பு வச்சுக்கலாம் இல்லை இதுலேயும் உனக்கு பக்கத்தில் வைக்கணும்னா பக்கத்துலேயும் கப்பு வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கு தான் இது இல்லை பாப்பா படிக்கணும் இது என்ன விலைக்கு கொடுக்கலாம் இது என்ன விலைக்கு கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் தெரியலையே சரி ஓகே இது வந்து நாம் கொடுக்குறது 17500 கொடுக்குறோம் 17500 தான் கொடுக்குறோம் இதே பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நிச்சயமாக 35 ரூபா மேலே தான் வெல்டன்ஸ் கொடுப்பாங்க இது கூட எக்ஸ்ட்ரா அந்த ட்ரை வேணும் அப்படின்னா ஒரு 1500 எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோ ட்ரை அவ்வளோ எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா நல்லா இருக்கு இது வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் கன்சியூவாக இருக்கிறவங்க வயசானவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சோஃபா அதனால் இந்த சோஃபா வந்து 15000 கொடுக்குறனால இந்த சோஃபாவில் நான் மோட்டரைஸில் நாங்கள் இது வைக்க மாட்டோம்
பெருசாக ப்ராஃபிட் வைக்க மாட்டோம். இதுவும் சரி, இன்னொரு எக்கனாமிக்கல் ஒரு மாடல் உண்டு, அதுவும் நான் காட்டுறேன். அது ஒரு 5500 தான். அது இனி 20 வருஷம் கழித்து வந்து கேட்டாலும் அந்த சோபா 5500 தான். அது கொஞ்சம் இல்லாத பட்டவங்களுக்காக கொடுக்குறதுக்காக அந்த சோபா எப்போவுமே அந்த சோபாங்கிற ஸ்டாக் இருக்கும். எப்போவுமே அது வேலை 5500 தான். நான் ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் 8 வருஷமாக நான் ஆரம்பித்து கொடுத்துட்டுருக்க ரேட் வந்து 5500 தான். ஆமாம், அவ்வளோ மடக்கி வச்சுட்டேன் பாருங்களேன், அவ்வளோ எல்லாமே பண்ணுறா. பாப்பா இப்போ இது வேணுமா அது வேணுமா? என்னன்னா ஒரு சாதாரண ஒரு ஏசி மோட்டார் தான், சின்ன மோட்டர் தான். அது மாதிரி இதுக்கு வந்து பெரிய லெவலில் கரண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் லேப்டாப்புக்கு எவ்வளோ சார்ஜஸ் கரண்ட் தேவைப்படுமோ அந்த சரண்டே இதுக்கு போதும், அந்த அளவுக்கு கரண்டே போதும். டைரெக்டாக அது அதாவது கரண்ட் வர டைரெக்டாக வந்து ரெக்டிஃபையரில் போயிட்டு தான், அது சேஃப்டி ப்ரிகாஷனோட தான் உள்ளேயே அப்ளை ஆகும். அதனால் அது பயப்பட வேணாம், கரண்ட்டை பற்றி பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு எந்த பயமும் பயப்படாது, யாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த ரெக்டிஃபையர் அதான் டைரெக்டாக வராமல் இதில் காமிங்க, டைரெக்டாக வராமல் இந்த ரெக்டிஃபையர் மூலமாக தான் வரும். மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்தால் இதுலேயே கிளியர் ஆகிடும். இது தாண்டி உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, வராது, வாய்ப்பே கிடையாது. அது வந்து 100% சேஃப்டி பர்பஸ் தான். இது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சரிங்களா? இது வரைக்கும் எத்தனை வாட்டி ஆன் பண்ணி ஆன் பண்ணி படுத்திருக்கேன். இந்த மொரண்டி மோட்டருக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி நான் தரேன். ஏன் 3 வருஷம் தரேன்னா, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வந்தால் கூட வெறும் 3000 ரூபாய்க்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் இதை பற்றி பிரச்சனை இல்லை. பிராண்டு வந்து ஒக்கின்னு ஒரு பிராண்டு, ஜெர்மன் பிராண்டு ஆக்சுவலி. ஸோ அதனால் நம்ம மெக்கானிக்ஸ் எல்லாமே ஜெர்மன் பிராண்டு தான். எல்லா மெக்கானிசத்துக்குமே உங்களுக்கு 3 to 4 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி உண்டு. சத்தம்லாம் கேட்குமா? சத்தம் கேட்காது சார், இது மைல்டாக தானே இருக்குது. சவுண்டே கிடையாது, சவுண்டு வராது. இதோட பட்டன் எங்க இருக்குன்னா வெளியே வச்சிருப்பேன். உனக்கு வெளியே வேணா வெளியே வச்சுக்கலாம், உள்ள வேணா உள்ள வச்சுக்கலாம், சரியா? ஆமா, இது பட்டன் வந்து வெளியே இருக்கும், வெளியே வச்சு அமுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது பாப்பாவுக்கு உள்ளதான் வைக்கணும் அப்படின்னா புள்ள வச்சுக்கலாம். இது ஒரு பெரிய ஆளுக்கு பண்ணனால வெளியே வச்சிருக்கேன். பாப்பா மாதிரி குட்டி பாப்பாவுக்கு பண்ணும்போது உள்ள வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அமுக்குங்க, இந்த சரியா பாப்பா? அப்ப வெளியே இருக்கிறனால அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், வெளியே வச்சாலும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து எப்படின்னா எங்கிட்ட இருக்கிறதுலே டாப் எண்ட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, ரேக்கிங் ரொட்டேட்டிங்கும் இருக்கும், ட்ரிபிளாக இருக்கும், மோட்டரைஸ்டும் இருக்கும். ஆமாம், ஆட்டோமே மோட்டரைஸும் இருக்கும், அதே சமயம் ட்ரிபிளாக சுற்றுற டைப்பும் இருக்கும். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் பார்த்தோம், அப்புறம் மோட்டர் பார்த்தோம், அப்புறம் ட்ரிபிளார் பார்த்தோம். இது வந்து ட்ரிபிளார் மோட்டர் எல்லாமே எல்லாம் வந்துடும். ஆமாம், இது இருக்கலே ஹையர் எண்ட் இதுதான். ஆமாம், இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ 21500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். ஆ, இது இருக்கலே ஹையஸ்ட்டு இதுதான், இது 21500 ரூபா தான். வெறுமனே நார்மலே அந்த ரேட்டு சொல்லுவேன். இது கண்டிப்பாக 45000 மேலே தான், கண்டிப்பாக. நான் ட்ரிபிளார் கான்செப்ட் வந்து ஒரு பிராண்டட் போட்டிங்கன்னா 45000 மேலே தான். நீ சுற்றினாலும் சுற்றிக்கலாம், ராக்கிங் பண்ணிக்கலாம். அது அமுக்கு நீங்களே அமுக்கிடுங்க, அமுக்கி நீங்களே நீங்களே க்ளோஸ் பண்ணுங்கள். கால் எடுத்து மேலே வச்சுக்கோங்க பாப்பா. ஆ, நானும் ஆ எல்லாம் எல்லாமே கற்றுக்கிட்டேன். சரி, ஆ கிளீனர்லேயே சும்மா இது மேலோட்டமாக டூ சீட்டர் தான் ரெக்ளைனர் வேணும்னாலும் இந்த மாதிரி. இது வந்து நம்ம 3 சீட்டரில் ரெக்ளைனர் ஃபிட் பண்ணியிருக்கோம், 2 சீட்டர். ஆ, ஆமாம் ஆமாம், ஒரு சோஃபா சொல்லும்போது 5 சீட்லேயுமே ரெக்கமெண்ட் வைக்கணும், வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். ஆமாம், மோட்டரைஸ்னா 5லேயும் வச்சுக்கலாம். ஜோடு இப்போ 5 சீட்டுமே நீங்கள் வைக்கணும், எத்தனை சீட்னா வச்சு கொடுத்துருவேன்? வச்சு கொடுத்துருவேன், சரிங்களா? ஆமாம், 5 சீட்லேயும் நம்ம வச்சு கொடுத்துருவோம். வைக்க வைக்க அது கொஞ்சம் எப்படி சொல்ல, அதோடைய மேனுவல் பார்த்தீங்கன்னா 5 சீட்லேயும் வச்சு டாப்பு 55 ரூபாய்க்கு நான் கொடுத்துருவேன். ஆமாம், டாப் 50, அது கண்டிப்பாக கடையிலலாம் 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா கண்டிப்பாக இருக்கும். கூட வந்து சொல்கிறேன், ஏன்னா அது டாப்பு 55 லட்சம் ரூபாய்க்கு, சாரி 55000 ரூபாய்க்கு வந்து நான் மேனுவல் ஃபுல்லாக ரெக்ளைனர் வச்சு நான் கொடுத்துருவேன். எல்லாத்துலேயும் ஏன்னா இருக்கல ஹையஸ்ட்டாக தான். அவர் மோட்டரைஸ்டு வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு, ஆமாம், மோட்டரைஸ்டுன்னு சொல்லும்போது ஒரு மோட்டர் கணக்கெலாம் கணக்கும் போது ஒரு 70 ரூபா ரேஞ்சுக்கு வரும். ஆமாம், அதுக்கு மேலே கிடையாது.
ஆமாம், அதுக்கு மேலே என்கிட்ட கிடையவே கிடையாது. இருக்க டாப்பு டாப்பு டாப் விலையும் கிடையாது. இப்போ மெக்கானிசமே இல்லாமல் வைக்கும்போது சில செட் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். இப்போ கஸ்டமர் வந்து மெக்கானிசம் இல்லாமல் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். ஆமாம், இது இந்த சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா ரெக்ளைனர் இருக்கிற அதே கம்ஃபர்ட் தான் இருக்கும். ஆமாம், ஆனால் இந்த சோஃபா எப்படின்னா இது வந்து ரெக்ளைனர் சோஃபா தான், ஆனால் இதில் வந்து மெக்கானிசம் இருக்காது, எந்த மெக்கானிசம் இருக்காது. ரெக்ளைனர் இருக்கிற மாதிரி மடக்கி வச்சு அப்படி இருக்கும், அதே கம்ஃபர்ட் அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 7500 ரூபா தான். 7500 ரூபா எந்த மாடல்னாலும் 7500 ரூபா தான். இந்த தொழிலாம் எப்படி? இது வந்து லெதர் ரேட்டு, அதாவது இதில் வந்து ரப்பர் அதிகமாக இருக்கும், பிவிசி கம்மியாக இருக்கும், ஒன்றுமே ஆகாது. இது லெதர் ரப்பர் மாதிரி, ரப்பர் அதிகமாக இருக்கும், லெதர் ரேட்டு. இது ரெக்ஸின் போட மாட்டேன். சில கஸ்டமர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா ரெக்ஸின் மேலே லெதர் ரேட்டு போட்டு தருவேன்றேன். லெதர் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரெக்ஸினோட லைஃப் அதிகமாக இருக்கும். நம்ம லெக்ஸின் உரியும் இதுவும் கண்டிப்பாக சிந்தட்டிக் உரிய தான் செய்யும். இது 7 வருஷம் 8 வருஷம் ஆகும். அதுனா 1 வருஷம் 1.5 வருஷத்துலேயே உறிஞ்சு வந்துடும் ரெக்ஸின். அப்படி அதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் உண்டு. இப்போ மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற ஃபுல்லாம அந்த டஸ்ட் ஃப்ரீ கிளாத் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால் கம்ப்ளைண்டே வர நமக்கு தலைவலையும் கிடையாது. அப்புறம் அதுதான் சின்ன கம்ப்ளைண்ட் வயசாக கூப்பிட்டு இருப்பாங்க, பேர் கட்டு போவோம், அது இதுனா பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் சோவா பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு என்ன பண்ணலாமோ அதை மட்டும் தான் ஃபோகஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அதில் மட்டும் சக்ஸஸ் பண்ணோம்னா போதும், எந்த பிரச்சனையும் வராது. சூப்பர், நல்ல விஷயம். ஆனால் இவங்களே எல்லாமே சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா, நீங்களே நல்லா பாருங்க. இது வந்து இத்தனை வருஷம் லைஃப் இருக்கு, அது போட்டோம்னா நம்ம இன்னொன்று கேட்டோம்னா இத்தனை வருஷம் 1 வருஷத்துலேயே முடிஞ்சிடும். இதுனா தொழில் உரியும் ஆனால் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதோட விலையே, இதோட விலையை 7000 ரூபா தான். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப, இப்போ நாங்களாம் மினிமம் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இப்போ வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துட்டோம். கஷ்டத்தில் இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு சோஃபா வாங்கணும், வெறும் 3500 ரூபா தான் வாங்கணும். அந்த சோஃபா அப்படின்னா இரும்பில் போட்டிருப்பாங்க, உள்ளே வந்து இந்த வைக்கோலில் வச்சு தான் அந்த இதான் கொடுத்துருக்காங்க, காயில் வச்சு. அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்மள்ட்ட வந்து குறைஞ்ச சோஃபா எதுனாலும் எப்போவுமே என் கம்பெனியில் இருக்கிற ஒரே சோஃபா இந்த சோஃபா. இது வந்து நல்லா பெருசாக வித்தா இருக்கும். இது வந்து நான் கஸ்டமருக்கு 3-சீட்டர் சோஃபா, ஏன்னா சின்ன வீட்டில் மக்கள் 3-சீட்டர் தானே போடுவாங்க. ஸோ இது நான் கொடுக்கறது வெறும் 5500 ரூபா தான் கொடுக்குறேன். இது 5500 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இது 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு குவாலிட்டி இல்லாமலாம் இருக்காது. 5000 ரூபாய் கொடுத்தாலும் இது ஃபுல் ஃபார்ம் தான் போட்டு கொடுக்கேன். இருந்தாலும் இது நல்லா லைஃப் இருக்கும், இதுவும் குழி விழாது. இதுவும் குழி விழாது. எங்கள் இதெல்லாம் குழியெல்லாம் விழுந்து அந்த இது கல் மாதிரி ஆகிடுது, மரக்கட்டை மாதிரி ஆகிடுது. பியூ ஃபார்ம் போடுவாங்க, நம்ம சூப்பர் சாஃப்ட் ஃபார்ம் போடுவோம். சூப்பர் சாஃப்ட் ஃபார்ம் இப்போ பாருங்க, 90 கிலோவில் ஒரு அண்ணன் வந்து ஏறி குதிக்க போகிறாங்க. இத்தனைக்கு இந்த சோஃபா வந்து 5000 ரூபா தான், 5500 ரூபா சோஃபா. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்ல போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே ஒண்ணுமே வராது, எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியாது. குதிச்ச தடம இருக்காது, இடம இருக்காது. சொல்றா எவ்வளவு நேரம் ஏறி குதிச்சாங்க, குதிச்ச ஒண்ணுமே இல்லை பாருங்க. இந்த சோஃபால காடு கான்செப்டா இருக்கும். நீ அப்படியே குதிச்சிட்ட சரியா, அவளுக்கு வர அது மாதிரி. இப்போ 1+1 வந்து எக்கனாமிக்கலாக கேட்காங்க கஸ்டமர் அப்படின்னா இந்த செட்டு. இது எப்போ என் கம்பெனிக்கு வந்தாலுமே இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10500 ரூபா தான். இது 3+1+1 ஸ்டார்டிங் 3-1+1+1 செட்டும் நல்ல பெருசாக இருக்கும், நல்ல வீதியாகவும் இருக்கும், நல்ல கேரண்டியாகவும் இருக்கும். இது ஹார்டு கம்ஃபர்ட்டு தான். ஹார்டு கம்ஃபர்ட்டாக இருந்தாலுமே இதோடைய லெவல் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னா நாங்களும் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். அருணாவை காமிக்கவே இல்லை. என் பொண்ணு அது பாட்டில் விளாண்டுட்டு கிடக்க அந்த இடத்துல இருந்துக்கிட்டு. அது கடையில் எவ்வளோ பேர் இத்தனைக்கு அவுட்டரில் இருக்கிறது, ஒரு ஃபேக்ட்ரிக்கு எவ்வளோ பேர் வந்து பார்க்கலாம். இப்போ அந்த மாடல் பார்த்தோம்ல, ஆமாண்ணா, அதில் வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்கார இடமும் சரி, சாயர் இடமும் சரி, ரெண்டுமே சாஃப்டாக இருக்கும். இந்த மாடல் ஓகே, உட்கார இடம் சாயர் இடம் வரும், ஹெட் ரெஸ்ட் வரும், இந்த கான்செப்ட் வரும். இது வந்து 3-சீட்டர் உங்களுக்கு வந்து நான் ஒரு 11500 வரைக்கும் நான் இப்போ ஆஃபருக்கு பண்ணித்தரலாம். ஆஃபர் 11000. நம்ம கடையில் அப்பப்போ ஆஃபரும் போட்டுருவீங்க? ஆஃபர் உண்டு. இப்போ ரீசெண்டாக என்னென்னா, இப்போ வந்து இது ஆரம்பித்து 8 வருஷம் ஆகுது ப்ரோ, ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஒரு 8 சோஃபா வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுக்கேன்.
ஃப்ரீயானே குளு குளு மாதிரி ஃப்ரீயானா அப்படின்னா என்னுடைய யூடியூப்ல வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க, ஒரு வீடியோ போடுவேன் இல்லையா இந்த வீட்டுல ஃப்ரீயா பண்ணுவோம் அதுல கமெண்ட் போடுவாங்க, அதுல கமெண்ட் போற ரெண்டு பேரும் சூஸ் பண்ணிட்டோம். நேத்து தான் வீடியோ நான் இது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்ச சோஃபா தான் இன்னும் அடுத்து அந்த கொடுக்கும் போது ஒரு வீடியோ போடுவேன், அந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன், அதுல போடுறவங்களுக்கு சோஃபா அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு வீடியோக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு எட்டு சோஃபா ஃப்ரீயாவே கொடுத்துருவேன். அப்படியே மறக்காம அண்ணன் சேனல் உள்ள போய் பாருங்க, ஆஃபர் வந்து செமையான ஒரு ஆஃபர் வந்து பிடிசி ஃபர்னிச்சர் சேனல் பேர். ஆமா பிடிசி ஃபர்னிச்சர் பாருங்க எவ்வளவு கொட்ட எழுத்துல எழுதி போட்டுருப்பாங்க, அந்த தான் அவங்களோட சேனல் பேரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி ஆஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வந்துருண்ணா எல்லாருக்குமே அப்பப்போ ஆஃபர் வந்துட்டே தான் இருக்கும் கொடுக்கறதா. பட் நம்ம கம்பெனியில் எப்பவுமே இருக்கிற ஆஃபர் என்னன்னா ஒரு டீப்பா ஃப்ரீயா கொடுத்துருவேன், ஒன்னு டெலிவரி எப்பயும் நம்ம கம்பெனியில் ஃப்ரீ ப்ரோ, எவ்வளவு தூரத்துல இருந்து கேட்டாலுமே டெலிவரி ஃப்ரீயா தான். எவ்வளவு தூரம் சென்னை ஃபுல்லா பண்ணலாமா என்னது தூரமா இல்ல நம்மளுக்கு இப்ப வந்து டெலிவரி வந்து எவ்வளவு தூரம் பண்ணி பண்ணி கொடுத்தா இருக்கு எனக்கு ஃபுல்லாமே வெளியே தான் நான் இங்க திருநெல்வேலி நம்ம ஊர்ல சப்ளை ஆகுறத விட வெளி ஊர்ல தான் அதிகமா, நம்ம டென்சிட்டி மக்கள் டென்சிட்டி கம்மி தானே, சென்னை பெங்களூர் கேரளா ஃபுல்லா எல்லாமே பார்சல் பண்ணி அந்த பேக் பண்ணி வச்சிருக்கலையா? ஆமா ஆமா ஃபுல்லா வெளியூர் போறது கிடையாது, இன்னும் இருக்கு செட் அங்குள்ள நிறைய பேக் பண்ணி எல்லாம் வெளியூர் தான் அனுப்பிட்டே இருப்போம், டெய்லி நிறைய செட் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால டெலிவரி மேக்ஸிமம் ஃப்ரீயா கொடுத்துருவோம், அந்த ஏரியா வரைக்கும் கொடுத்துருவேன். இப்போ நம்ம ஊர் மக்கள் வந்து அப்போ டெலிவரி ஃப்ரீயா வேண்டாம் நான் எடுத்துக்கிற சொன்னாங்கன்னா ஒரு டீப்பா கொடுத்துருவேன், அப்போ காட்டுறேன் இதெல்லாம் பக்காவா பேக் பண்ணி எங்க எங்க டேமேஜ் அதிகமா வரும் தோணுதோ அங்கெல்லாம் அட்டை வச்சிருவேன், அட்டை வச்சு உள்ள தண்ணி பராமரிக்கிறதுக்காக ராப்பிங் உள்ள கோணி பையெல்லாம் போட்டு பக்காவா பேக் பண்ணி வேற லெவலில் கொஞ்சம் ஹெவியா இருக்கிற ஐட்டத்துக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் ராப்பிங் எல்லாமே போட்டு உள்ள இது போட்டு இந்த இது க்ளோஸ் பண்ணி அப்படியே நான் கொடுத்துருவேன். இது ஒரு டேமேஜ் வரவே வர வீட்டில் வச்சு தான் பிரிக்கணும், அப்போ பிரிக்கவே கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்படுவோம் அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். சரி டெலிவரி முக்கியம் இல்லைன்னா மாட்டே இதே கன்ஃபார்ம் வைக்கும். அது மாதிரி எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்கு ஆளும் வச்சிருக்கேன். ஆமாம் எங்களை மாதிரி மேனுஃபேக்சரில் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற கடை வச்சிருப்பாங்கல்ல, ஆமாம் அந்த மாதிரி இருக்கிற ஏகப்பட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க பல ஃபீல்டு உள்ளவங்கள. அதனால் என்ன பண்ணுவோம்னா அவங்கள வச்சு சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவேன், அவங்க சில இடங்களில் ஆள் அனுப்பலாம் நம்ம பசங்களை போய் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால சர்வீஸை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருந்துக்கோங்க. அண்ணன் சொல்ல சொல்ல ரொம்ப ஆசையாகவே இருந்துட்டு இருக்குங்க, அங்குள்ள விலைக்கும் இங்குள்ள விலைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இவங்க வந்து டெலிவரி வந்து ஃப்ரீயாகவே கொடுக்காங்க, அது போக வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்டும் கொடுக்காங்க, என்னதான் பிடிச்சு அமுக்கு அமுக்கி 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 தள்ளினாலுமே அது என்ன பண்ணா ரிட்டர்ன் சேம் பொசிஷனுக்கு அது வந்துடும், எவ்வளோ சேம் பொசிஷனுக்கே வந்துடும் சரிங்களா. இது வந்து பிஇ ஃபார்ம், இதுதான் எல்லாருமே சீட்டுக்கு வைக்கிறாங்க. இது சீட்டுக்கு வைக்கும்போது என்ன ஆகும்னா இது இது நல்லா இப்படி அமுக்குறேன்னா நல்லா அமுக்குறக்கு எடுத்திங்கன்னா அது மெதுவாக அப்படியே வரும். அதாவது ஒரு நிமிஷம் இது வந்து இது வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோம்பாங்க, இது நல்லா அமுக்குனீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு மாதிரி கிளிய ஆரம்பிச்சு, இந்த மாதிரி கிளிக்கெல்லாம் கிளிய ஆரம்பிச்சு கிளிய ஆரம்பிச்சு இப்படி தட்டாலே லைட்டாக அதெல்லாம் என்ன மாதிரி கிளிய ஆரம்பிக்கும் சரிங்களா. இன்னும் லைட்டானாலே வருது இது, இது வந்து பிஇ ஃபோம் பாருங்களா, இது வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது, அதனால தான் அது உங்களுக்கு அந்த இஷ்யூ வர்றது காரணம். பட் இருந்தாலும் இது எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னா இந்த சில ஃபோம் சோஃபாவுக்கு சாயிறீங்க இல்லை சாயிற இடத்துக்கு யூஸ் பண்ணிடுவோம், சாயும் போது அதிகமான ப்ரெஷர் அதில் போகாது, இதில் போகாது, இந்த இதில் இதில் போகாது, சரி சரி ப்ரெஷர் போகாது. அதனால் இது வந்து பி ஃபோம் சொல்கிறோம், இது பேக்கில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், சீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது சூப்பர் சாஃப்ட் ஃபோம்னால ரிட்டர்ன்ஸ் வரனால இதை பேக்கில் சீட்டில் யூஸ் பண்ணலாம், வெறும் இது மட்டும் யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு குஷன் கிடைக்காது, லைஃபும் வராது. ஸோ அது கூட என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இதான் சீட் இருக்குன்னா ஆமாம் சீட்டில் வந்து இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இதுக்கு மேலே இந்த சூப்பர் சாஃப்ட் ஃபோம் இதை மாதிரி ஒரு மூணு லேயர் வரும், இதுலேயும் மூணு லேயர் இதுலேயும் மேலே மூணு லேயர் வரும், அப்போட்டது அந்த சாஃப்ட்னஸ் நல்லா ஏறி குவிச்சாலும் ஜம்மனாலும் அந்த இதே வராது, அந்த ஃபீல் நல்லா இருக்கும். இவ்வளோ பிச்சு பிச்சு பார்த்துட்டு இருக்கா, இது வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோம், இதனால தான் லைஃப் வரும். இதுதான் எல்லா பிராண்டட் ஷோரூம்லையும் இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் பிராண்டட் ஷோரூமில் மட்டும் ஏன் நல்லா இருக்கு சாஃப்டாக இருக்கு குழி விழ மாட்டேங்குன்னா காரணமே இதுதான், இதுதான் காரணம். இது 7 வருஷம் முன்னாடி உள்ள வீடியோவில் நான் இதை ரிவீல் பண்ணது தான், நாங்களாம் அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டட் ஷோரூமுக்குலாம் சோஃபாவில் நாங்களாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் அவங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் போனுவாங்க எல்லாமே அக்கு வேறு ஆணு வேறு ஆராய்ச்சி பண்ணி படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம்
தான் அப்புறம் ஃபீல்டே உள்ள நீங்க ஆரம்பத்துல இவ்வளவு பெரிய கடை வச்சிட்டீங்களா எப்படி ஆரம்பத்துல மினிமம் ஒரே ஒரு கடை மாதிரி தான் வச்சிருந்தேன் வச்சிருந்து நிறைய கடைகள் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன் கடைக்காரங்க வழக்கம் போல பேமெண்ட் பிடிச்சு வச்சுட்டு நம்மள சுத்த விட்டுருவாங்க அம்மா சுத்த விட்டே இருந்தாங்க பார்த்தேன் எதுக்கு நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டு கடை கொடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே என்ன பண்ண அந்த கஸ்டமருக்குலாம் டைரக்டா ஆர்டர்லாம் கொடுத்து அப்பவே ஆன்லைன் ஆர்டர்லாம் கொடுத்து கொடுத்து ரெடி பண்ணி இப்போ ஃபுல்லாக கஸ்டமர் தான் முழுக்க முழுக்க கஸ்டமர் கஸ்டமர் தான் கஸ்டமர் தான் ஏன் கடையை ஸ்டாப் பண்ணனா இப்போ கடைக்கும் சொல்லும்போது ரெண்டு குவாலிட்டி யூஸ் பண்ணணும் இது வந்து உதாரணத்துக்கு சூப்பர் சாஃப்ட் ஃபோம் இருந்தாலுமே 30 டென்சிட்டி வருது ஆனால் கடைக்கும் சொல்லும்போது கண்டிப்பாக 30 டென்சிட்டி யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ணால் ரேட்டு கட்டுப்படி ஆகும் ஸோ அப்போ கடைக்குன்னு தனியாக ஒரு குவாலிட்டி யூஸ் பண்ணணும் அப்படி ரெண்டாவது வச்சு யூஸ் பண்ண என்ன ஆகுனா இந்த லேபர்ஸ் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவானுங்க ஆமாம் அப்படி மிக்ஸ் பண்ணிச்சுன்னா கெட்ட பேர் ஆகிடும் அதனால என்ன பண்ணுவோம்னா ஒன்லி கடை கஸ்டமர் கஸ்டமர் மட்டும்தான் நீங்கள் இப்போ பெரிய பிராண்டட் ஷோரூமில் போய் நீங்கள் பார்க்குற அதே மெட்டீரியல் அதை விட அதிகமான ரேட்டில் அங்கே சேல்ஸ் ஆகும் பட்சத்தில் நம்ம வந்து கம்மி ரேட்டில் அதே மெட்டீரியல் போட்டு கம்மியாக கொடுத்துருவோம் ரெண்டுக்கும் அதை தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அதனால தான் சரிங்களா அதனால் எவ்வளோ தூரம்னாலும் ஒரி பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து என்ன மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ண சொன்னாலும் அதையும் பண்ணி கொடுத்துருவேன் நீங்களே நெட்டில் சூஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க சொன்னால் அந்த மெட்டீரியல் நானே யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருவீங்க என்னாலும் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா சூப்பர்ண்ணா இது வந்து இப்போ பிஞ்சிராத இந்த கம்பிலாம் குத்து அது முந்தி பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸாக் ஸ்பிங்னு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமாம் ஆமாம் அது ஒரு கம்பி மாதிரி வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புழுக்குன்னு உள்ளே போயிடும் இது வந்து பேக்கெட் ஸ்பிங் இது டபுள் பேக்கெட்டும்பாங்க இது ஆல்ரெடி பிக்கலாம் அந்த உள்ளேயும் அந்த ஸ்பிரிங் பேக்கெட் ஆகிருக்கும் ஆமாம் இது ஒரு சீட்டில் பார்த்தீங்கன்னா 49 ஸ்பிரிங் வரும் ஆமாம் நீங்கள் போய் இந்த மேட்ரஸ்லாம் வாங்குவீங்க பேக்கெட் ஸ்பிரிங் மேட்ரஸ் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அதுதான் லைஃபாக இருக்கும் அதுக்கு மட்டும் தான் கேரண்டி 8 வருஷம் 9 வருஷம் தருவாங்க ஏன் இந்த ஸ்பிரிங்குக்கு தராங்கன்னா இது வந்து நல்ல லைஃப் வரும் அவ்வளோ சீக்கிரம் இது இதாகாது ஆமாம் போனல் ஸ்பிரிங்னு சொல்லுவாங்க ஒன்று ஒன்று டச் ஆகிருக்கும் அதில் ஏதாவது ஒரு ஸ்பிரிங் கட் ஆகிடுச்சினாலே மொத்த ஸ்பிரிங் அப்படியே கொலாப்ஸ் ஆகிரும் அப்புறம் அது வந்து அதான் உங்களுக்கு அந்த அது மேலே காயர்லாம் வச்சு அதான் கொல கொலன்னு ஆயிரும் அம்பர்கெல்லாம் வச்சு கட்டுவாங்க இதை ஒருத்தருக்கு பிரச்சனை கிடையாது மேலே ஒரு பேக்கிங் இருக்குது உள்ளே ஒரு பேக்கிங் இருக்குது நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு சோஃபா பிச்சு எடுத்தாலுமே இது அப்படியே தான் இருக்கும் எதுவுமே எதுவுமே ஆகாது அப்படியே தான் இருக்கும் இதை ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் எடுத்து இன்னும் சோஃபா போட்டுக்கலாம் மற்ற மாதிரி பண்ண முடியாது சூப்பர் அடுத்து வேற இதுல இந்த நீங்க சொன்னீங்கல்ல நம்ம கம்பெனியில் ஆஃபரை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல ஆஃபர் என்னன்னா எப்பவுமே நம்ம கம்பெனியில் தர ஆஃபர் தான் அதாவது ஒன்று டெலிவரி ஃப்ரீயாக கொடுத்துருவோம் எந்த ஊராக இருந்தாலுமே அந்தந்த மெயின் ஏரியாவுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் அப்படி இல்லை உங்களுக்கு லோக்கல் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீப்பா ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருவேன் சரிங்களா இது டீப்பா நல்லா இருக்கும் இந்த டீப்பா லைஃபை ஏறி குவிக்கலாம் ஜம்மன்லாம் ஒன்றுமே ஆகாது ஒன்றுமே ஆகாது நானே இந்த இதில் என்ன பண்ணாலும் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது டீப்பாவில் சரிங்களா எல்லாத்துக்கும் கேரண்டி தான் ஆமாம் நல்லா இருக்கும் இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆமாம் ஆமாம் அது மாதிரி அப்படி வேண்டாம்னா மோடா இந்த பாப்பா குட்டி பாப்பா போகிறோம் பாப்பா நான் பாப்பா உட்கார்ந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆமாம் போகும்போது பாப்பாக்கு இது கொடுத்து விட்டோம் சரிங்களா இது வந்து குட்டி மோடா மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருவேன் அது வேண்டாம் போகிற சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பில்லோஸ் நான் ஃப்ரீயாக கொடுத்தேன் பில்லோ ஆமாம் பில்லோஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஸோ இதெல்லாம் நம்ம கம்மியில் எப்போவுமே இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃபர் ஆஃபர் ஆமாம் அது போகவும் அப்பப்போ நான் ரேட் ஆஃபர்லாம் அப்பப்போ நான் இன்ஸ்டாவில் என்னோடய இன்ஸ்டா அல்லது யூடியூப்பை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதில் அப்பப்போ உள்ள ஆஃபர் இன்ஸ்டா ஐடியும் சொல்லிடுங்க ஆமாம் அது இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா பிடிசி ஃபர்னிச்சர்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி நம்ம கரெக்டாக வந்துடும் நான் கீழே கொடுக்குறேன் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேண்டாம் நீங்கள் உள்ள போய் பார்த்துக்கோங்க அண்ணனோட யூடியூப் சேனலையும் கொடுக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்கேன் நீங்கள் ஆஃபர் வாங்க சில பேருக்கு லக்கில் வந்து அமைஞ்சுன்னா இப்படி ஒரு சோபா அமைஞ்சுன்னா எவ்வளோ லக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவோ நம்மளுக்கு காசு மிச்சங்க ரொம்ப ரொம்ப மறந்துடாதீங்க நான் கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன ரீசன்னா நமக்கு மெட்டீரியல் ரேட் அப்பப்போ ஏறி இறங்குஞ்சி ஆமாம் அது சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஃபுல்லாக பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான் பெட்ரோல் ரேட் இப்படி ஏறி ஏறி இறங்கும்போது அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் ஏறி இறங்கும் அப்படி இறங்கும்போது நான் என்ன போடும் அந்த ரேட்டை கொஞ்சம் குறைச்சி அப்படியே அப்படியே கொடுத்துருங்க அப்படியே கொடுத்து சூப்பர்னா எலெக்ஷன் டைம்லாம் ரொம்ப இறங்கிச்சு அப்போல்லாம் சோஃபாலாம் அப்போல்லாம் நிறைய கொஞ்சம் ரேட்டு அப்போல்லாம் ஆஃபர் போட்டிருந்தேன் ஒரு 5% 10% ஆஃபர்லாம் ஆஃபர்லாம் போட்டு இதுலேயும் ஒரு ஆஃபர் ஆனால் ஆல்ரெடி நீ கம்மியாக தான் கொடுத்த மாதிரி இருக்கு இதுலேயும் ஆஃபர் சின்ன ஆஃபர் நான் வந்து சோஃபாக்கு ஃபிக்ஸடாக இவ்வளோன்னு 1 ரூபா வச்சிருப்பேன் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபா தான் என்னை பொறுத்தவரைக்கும் குவான்டிட்டி அதிகமாக போகுச்சு நான் சொன்னோம்ல ஒரு நாளைக்கு 9 சோஃபா நான் அடிச்சு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆமாம் எனக்கு போக ஒரு சோஃபாக்கு 1000 ரூபாய் 5000 ரூபா தான் ஒரு கடல் மாதிரிங்க 4000 சோஃபா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டார்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் 2000 3000 அப்படி சோஃபா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ தான் பார்த்தேன் இதில் ஃபோட்டோ பார்த்தேன் எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணுவோம் சார் ஓகே நான் உங்களுக்கு என்ன மாடல் வேணும் இதுதான் ஃபுல் எக்ஸ்பென்சிவ் மாடல் சோஃபானா எல் டைப்னா அதுதான் எல்லோரும் விரும்புவாங்க அதை மட்டும் காமிச்சிருவோம் ஆமாம் இது நம்மகிட்ட இருக்கையிலே ஒரு இது வந்து இருக்கையிலே கொஞ்சம் கூண்ணக்கா நம்ம உட்கார்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் உட்காந்து பாப்பா உட்காருமா
நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இது சொன்னலையா, இது பெர் சீட் வந்து கார்னராக எடுக்கும்போது உங்களுக்கு 7 ரூபா அந்த மாதிரி ஒரு சீட்டு அந்த கான்செப்டில் கொடுப்பேன். இப்போ ஒரு சீட்டு 7 ரூபா கிடையாது, 7 ரூபா கான்செப்டில் கொடுப்பேன். அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இந்த கார்னர் இருக்கலே. ஹையஸ்ட் கார்னர் 40 ரூபா ரேஞ்சுக்கு வரும். ஹையஸ்ட் கார்னர் கார்னர் 40 ரூபா, அதுக்கு மேலே வந்து கார்னர் என்ன கிடையாது கிடையாது. சரிங்களா, பாருங்கள் ஒரு இது வந்து 7000 ரூபாய்க்கு மணிக்கு போட்டு கணக்கு போட்டிருக்காங்க. கணக்கு போட்டு இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஹையஸ்ட்டு கார்னர் சோஃபா இது நல்லா இருக்கு. ஆமாம், அப்போ கொஞ்சம் எக்கனாமிக்கல் கார்னர் சோஃபா வேணும் அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார்னர் சோஃபா வந்து இது எக்கனாமிக் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் எக்கனாமிக் நல்லா இருக்கும். ஏன்னா கார்னர் சோஃபா பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் நம்ம காமிச்சோம்ல 5000 சோஃபா, அதுலேயே பார்த்தீங்கன்னா கார்னராக பண்ணுன்னா உங்களுக்கு வரும் 14500 ரூபாய்க்கு கொடுத்துருவேன் அந்த கார்னரில். அதில் கொஞ்சம் பேக்கர் ஸ்பிரிங்கு சூப்பர் சாஃப்ட்லாம் போட்டு வைக்கும்போது ஒரு 17 ரூபா அந்த ரேஞ்சு தான். சரிங்களா. ஆமாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபராக இது எவ்வளோ, இது இப்போ 20-25 ரூபாய்க்கு கொடுத்துருக்குற காரணம். ஆமாம், 40000 ரூபாய் 45000 ரூபா வந்துடும். கண்டிப்பாக 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 நாங்கள் என்ன எடுத்தோடனே போனோன்னா அவங்கள்ட்ட கடையில் போய் கேட்டது வந்து கார்னர் சோஃபா தான் காமிங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் காமிச்சாங்க, இதே தான் சொல்ல வேண்டாம். கார்னர் ரொம்ப சீப்பாக பண்ணி கொடுப்பேன், ஏன்னா அதில் பெருசாக ஹேண்டில்லாம் ஒன்றும் வராது இல்லையா. ஸோ அதனால் முடிஞ்சளவு நான் இவ்வளோ காஸ்ட்லியான கார்னராக இருந்தாலுமே ஓரளவுக்கு நான் ரீசனாக கம்மி பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட வந்து அதிகபட்சமாக 50000 ரூபாய்க்குள்ளே இருக்கும் போல. அவ்வளோதான் என்னுடைய சோஃபா கான்செப்டே அவ்வளோ அவ்வளோதான் அவ்வளோ. அதுக்கு மேலே என்ன மெட்டீரியல், சேவ் அதே மெட்டீரியல் தான், மாடலை மட்டும் மாற்றி மாற்றி போட போகிறாங்க. அதே அதிகபட்சம் 24 மீட்டர் துணி தான், சில சோஃபாவுக்கு மட்டும் ஒரு 4 மீட்டர் துணி எக்ஸ்ட்ரா வரும். 4 மீட்டர் துணிக்கு எவ்வளோ வரப்போகுது, ஒரு மீட்டர் 300-350 ரூபா தான் வரும். நான் மூணா 12 ஒரு 1500 எக்ஸ்ட்ரா வரப்போகுது அதிகபட்சம். பிஸ்னஸ் எல்லாத்தையும் உண்மையை சொல்லி சரி உண்மை எல்லாமே எல்லாருமே பிரிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்தையுமே எல்லா மக்களும் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னது பொய்னா பொய்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால இதுக்காக உண்மையாக சொல்லி விற்றுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் சொன்ன அதிகமாக சோஃபா செஞ்சு கொஞ்சம் லாபத்தில் விற்றுட்டு போயிடுவோம். அதான் இதுக்கு மரத்துக்குலாம் எப்படின்னா, மரத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லைஃப் டைம் கேரண்டி தரேன் மரத்துக்கு. மரத்துக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் மரத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக கேரண்டி தரேன். அது என்னென்ன ரீசன் பண்ணுறோம், எப்படி ஏன் கேரண்டி தர முடிஞ்சிருக்கோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் அப்படியா காட்டுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த 3+1+ நம்ம இது ரெக்லைனர் சோஃபா பார்த்தோம்ல, அதில் டம்மி சோஃபா நான் சொன்னோம்ல, எனக்கு ஃபுல்லாக வந்து ரெக்லைனர் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், ரெக்லைனர் கான்செப்ட் போகணும்னா இந்த கான்செப்ட் தான் இது. இது சோஃபா பாருங்கள், என் ஹைட்டு வந்துடும். ஆமாம், இது ரேட் வந்து 37500 கொடுத்து 37500. குக்கர் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும், இதான் ஜம்போ கம்ஃபர்ட் சோஃபா, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. தலைக்கு மேலே வந்துடும் சோஃபா, மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு இங்கே தான் வரும், 3-4 இன்ச் கம்மி பண்ணி போடுவாங்க, நம்ம தான் கொஞ்சம் பெருசாக போட்டுருவாங்க. ஆமாம், எந்த தைரியத்தில் பெருசாக போகிறோம்னா வீட்டுக்குள்ளே போகலனா கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃபுல்லாக கழட்டி கழட்டி ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ண வேண்டாம். எந்த ஊராக இருந்தாலுமே நான் உங்களுக்கு வந்து சோஃபா உள்ளே போகலனா கூட ஃபிட் பண்ணி தர்ற மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா, இதுக்கு சென்னை அதிகமாக போகிறனால சென்னையில் ஒருத்தர் சம்பளம் கொடுத்து வேலைக்கே வச்சுருக்கேன். அப்படி சோஃபாவில் கழட்டி கழட்டி மாட்டுறதுக்குன்னு விக்கின்னு ஒருத்தர் சென்னையில் வேலைக்கே வச்சுருக்கேன். நல்ல விஷயம் இல்லை இது, இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த சோஃபாலாம். இதெல்லாம் இருக்கிற ஜம்போ சைஸ் ஜம்போ சைஸ். ஓகே, இது வந்து அந்த இது வந்து இப்போ 3 சீட்டு டம்மி, 3 சீட்டில் ரெக்லைனர் கிடையாது, ஆனால் இதில் ரெக்லைனர் வந்துடும். இதில் வந்து ரெக்லைனர் வரும், இழுத்தா ரெக்லைனர் வந்துடும், இழுத்தா வந்துடும். ஆமாம் ஆமாம், இந்த வருது இதில் ரெக்லைனர் வந்துடும். ஆமாம் அவ்வளோதான், இதில் வந்து பார்த்து பாப்பா, இந்த வந்து ரெக்லைனர் வந்துடும். ஆனால் 3 சீட்டில் ரெக்லைனர் வராது. ஆமாம், சில பேர் மொத்தமாக ரெக்லைனர் கேட்டாங்கன்னா மொத்தமாக வச்சு கொடுத்துருவோம். ஆமாம், அந்த மாதிரி. சரிங்களா அப்புறம், ஓகே செம்மையாக இருக்குங்க எல்லாமே. நம்மளும் என்ன சோபா எடுப்போம்னு சொல்லிட்டு நான் பார்த்துருவோம், செலக்ட் பண்ணிடுவாங்க. அமுக்கி இப்போ வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு, இவங்கள்ட்ட வந்து என்னென்ன மரம் இருக்குது, எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம மரத்தை பொறுத்துக்கு எல்லாம் கருகருன்னு தான் இருக்கும். ஓகேவா, நம்ம மொத்தத்துலேயே ஒரு 3 டைப் ஆஃப் மரம் தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று மலேசியன் மகாகனி, இல்லாட்டி மலேசியன் வேங்கை, அப்படி இல்லைன்னா தேக்கு மரம். தேக்கு மரம், ஆமாம். மலேசியன் மகாகனியும் மலேசியன் வேங்கையும் ஒரே ரேட்டுக்கு நல்லா பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா, ஆமாம். தேக்குனா மட்டும் ஒரு சோஃபாக்கு வெறும் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. ஆமாம், டீ குட்னா டீ குட்டே நான் போட்டு பண்ணுவேன். மற்றபடி நம்ம கம்பெனியில் அந்த ஆளு அரசு ஸ்கிராப் வுட்டுலாம் சொல்லுவாங்க, அதாவது இந்த பேலட்டை பிரித்து யூஸ் பண்ணுற வுட்டு, அப்புறம் இந்த லோக்கல் மரங்கள், பலஜாதி மரங்கள், அதெல்லாம் போடாதீங்க. ஒரு மரம் டிஃபெக்ட் ஆகிட்டாலும் பவுடர் போட ஆரம்பிச்சிடும். பவுடரோ இந்த பூச்சி அரிச்ச மாதிரி, இதே தேக்கு மரமாக இருந்தால் கூட அதை ட்ரீட் பண்ணி தான் போடுவேன். நான் எப்படி அதை ட்ரீட் பண்ணுறேன்னு நாளையில காட்டுறேன். ஆ ஓகே, நான் காமிச்சிருக்கேண்ணே, அப்புறம் தான் எல்லாரும் தெரியும் அப்படிங்கிறது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து கெமிக்கல் மிக்சிடு.
தேக்கு மரமா இருந்தாலும் கூட அதாவது இதுல நான் வந்து முக்கி ஊற போட்டு எடுத்துருவேன். எத்தனை நாள் ஊற போடுவீங்கன்னா? ஒரு அதாவது பச்சை மரமா இருந்தா கண்டிப்பா ரெண்டு நாளாவது ஊற போடணும். இந்த மரம்லாம் நல்லா அதாவது அங்க இருந்தே வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரத்தை வெட்டியே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருக்கும். ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் தடியாவே வாங்கிருவீங்க. இது வந்து கண்டெய்னர்ல வர்றது, எல்லாம் மலேசியன் ஷிப்ல வர்றது. அங்க வந்து யார்ட்ல வந்து ரொம்ப நாள் கிடக்கும். அப்புறம் அதை எடுத்துட்டு போய் அதை கட் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாம் இதெல்லாம் ரெண்டு வருஷம் முன்னாடியே வெட்டின மரங்கள் அப்படியே காஞ்ச மரம்னால இத ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம முக்க போட்டாலே போதும். ஒரு நாளே போதும். ஹாஃப் அன் அவர்ல நல்லா காஞ்சி இருக்கிறனால முக்கொன்னே மொத்த தண்ணி உறிஞ்சிக்கும். அது போயிட்டாலுமே இதுல பாதி தான் வரும் சரிங்களா. இது ஒரு இன்ச்சு தின்னு அப்படியே சுத்தமா இருக்கும். அதனால இது லைஃப் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் இவ்வளவுதான் போடுவாங்க. ஃபேக்டரியே அவ்வளவு நீட்டா அவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்க. ஃபேக்டரி பயங்கரமா இருக்கு. இது வந்து இந்த மரங்களில் சின்ன சின்ன டிஃபெக்ட் வந்துச்சுன்னா இதெல்லாம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இல்லை ரிஜெக்ட் பண்ணதுன்னா இதெல்லாம் துத்துரவாரம் கட்டிடுவோம். எல்லாம் குப்பை மாதிரி வச்சு இந்த மரத்தில் இந்த மாதிரி ஃபால்ட்லாம் வரும். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்காம அப்படியே போட்டுருவாங்க. ஃபோர் சைடு மட்டும் அடிச்சு விட்ருவாங்க. ஆமாம், நாங்கள் எல்லாத்தையுமே வெட்டி வெட்டி ஓரம் கட்டிடுவோம். எவ்வளோ மரம் கிடக்கு இல்லையே? எல்லா மரத்துலையுமே இந்த டிஃபெக்ட், எல்லா மரத்துலையுமே இந்த மாதிரி டிஃபெக்ட் வந்துடும். இந்த மாதிரி சின்ன டிஃபெக்ட் வந்தாலுமே மொத்தமாக கட் பண்ணி லெவலுக்கு தூக்கி ஓரம் கட்டிடுவோம். நம்ம இந்த இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பீஸ்லாம் வரும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு திடீர்னு உடஞ்சிரும். இந்த மாதிரி வரதெல்லாம் தூக்கி ஒதுக்கிடணும். ஆமாம், இப்போதான் இவ்வளோ வேஸ்ட் இவ்வளோ வேண்டும். ஆமாம், ஒரு ரெண்டு நாளே இவ்வளோ வேஸ்ட்டு கண்டிப்பாக வேண்டும். தேக்கு மரமா அடிக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அடிக்க வச்சிருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மரங்கள் எடுத்து யூஸ் பண்ணிடலாம். ஒரிஜினல் பியூர் தேக்கு சரிங்களா. டேக்கு வேணா டேக்கு ஃபுல்லா வேற ரேர். தேக்குன்னு கேக்குறவங்க இப்ப ரேர் தான். அப்படி இது இதுக்கு கொடுக்கறனால? ஆமாம், லைஃப் டைம் கேரண்டி கொடுக்கறனால தேக்குங்கிறது ரேர் தான். இதெல்லாம் அந்த மரங்கள் நல்லா காயும் சரிங்களா. ஆமாம், இந்த வாரம் ஸ்டாக் எல்லாம் காலி. இனி ஃபுல்லாக யார்டிலிருந்து கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் நாளைக்கு ஃபில் பண்ணி மறுபடியும் போட்டு அடிக்கும். ஓகே, சூப்பர்ண்ணா. சரிங்கண்ணா, நீங்கள் வந்து முழுசாக வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு உள்ளே போய் பை பார்த்துருப்போம். பார்த்தது இது எல்லாமே உங்கள் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுபோக நம்ம வந்து முக்கியமாக இங்கே திருநெல்வேலிக்கு தேடி வந்த காரணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சோபா, நல்ல ஒரு குவாலிட்டியாக, நல்ல விலையும் கம்மியாகவும் இருக்கணும், நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெருசாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் நம்ம வந்தோம். அதேமாதிரி வந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு சோபா வந்து பிடிச்சிச்சு. இவங்க வந்து நீங்கள் என்ன டிசைனில் வந்து மாடல் கேட்குறீங்களோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு சோபா கூட சொல்லி செஞ்சு தருவாங்க. நாங்கள் அதே மாதிரி தான் அண்ணாட்ட வந்து எப்படி கேட்டிருக்கோம், ஒரு நாலு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு நீளமாக ஒரு சோபா, அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து அது என்ன டீப்பாவா சைடில் வந்து உங்களுக்கு கம்பட்டு 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 ட்ரக் லைனரும் கேட்டிருக்கேன். ட்ரக் லைனரும் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தனியாக உட்காரதான் ட்ரக் லைனரா? தனியாக உட்கார ட்ரக் லைனர் பாப்பாக்காக பாப்பா அந்த இது கேட்டிருக்கோம். அது வந்து நாங்கள் மேனுவலாக தான் கேட்டிருக்கோம். மோட்டர் எதுவும் கேட்கல. எங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன்ல,
அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை நீங்கள் நேரம் வந்து பார்க்கணுமோ இல்லைன்னா நீங்கள் எப்படி நினச்சாலும் நீங்கள் வந்து சோபா எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க போல் அப்படி தானே இந்தியாவுக்குள்ளே ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வண்டி வண்டியாக போய்கிட்டு இருக்குது லாரி ஒரு அது என்னது ஒரு குட்டியான அது வந்து பிக்கப் அது வந்து பெரிய வண்டியாக இருந்துச்சு பிக்கப்பில் பிக்கப் இன்றைக்கி சண்டேனாலும் டெலிவரி டெலிவரி கொடுத்துருக்கீங்க அந்த வண்டி ஃபுல்லாகவே ஏறி போயிட்டு இருந்துச்சுங்க அதுவும் நம்ம தூத்துக்குடி தான் வருதான் அண்ணன் சொன்னாங்க முக்காசி இவங்க வந்து கடைகளுக்கு கொடுக்குறதோட இவங்க வந்து கஸ்டமர் நம்ம ஆன்லைன் கஸ்டமர் தான் அதிகமாகவே விரும்புகிறாங்க அதிகமாகவே சேல்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விலைக்கு இப்படி சூப்பரான ஒரு சோபா கொடுக்காங்க இத்தனைக்கும் மரத்துக்கு வந்து லைஃப் டைம் கொடுக்காங்க அந்த அந்த இதுக்கு $1,00,000 தாராளமாக சொல்லுவாங்க நீங்கள் முடிஞ்சளவு டேரெக்டாக இங்கே திருநெல்வேலி பஸ்ஸை பிடிச்சினாலும் நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துடுங்க வந்தீங்கன்னா நான் லொக்கேஷனும் கொடுப்பேன் அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இவங்க பண்ணி கொடுப்பாங்க பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து டெலிவரி ஃப்ரீயாக போயிருதுங்க நீங்கள் நம்ம வந்து ரொம்ப பயப்படுவோம் இதுக்கு ஏன் நம்ம ஏன் திருநெல்வேலி முடிய போகணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப பயப்படுவீங்க காரணம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் சில பேர் வந்து அந்த டெலிவரி காசுலாம் அதுலேயே சேர்ந்துடும் அதுக்கான நம்ம ஊர் உள்ளூருக்குள்ளே பார்த்துலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க நீங்கள் இல்லை நீங்கள் டெலிவரி பார்த்துக்கிருவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப இது அந்த டீப்பா அந்த இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துங்க மறக்காம இந்த வீடியோ நேரில் வர முடியலனாலும் கூட வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மட்டும் அனுப்பிடுங்க நான் மாடல்ஸ் அனுப்பி தரேன் கேஷ் ஆன் டெலிவரி தான் கேஷ் ஆன் டெலிவரி ஆமாம் மெட்டீரியல் உங்களுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட்டே தரப்போறீங்க அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணவே இப்படி ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு நம்பிக்கை பொருளாதார நம்பிக்கை இருக்கலாம் எல்லாரும் இப்போவுமே தமிழ்நாடு ஃபுல்லாமே வெளியூர் எல்லாமே இப்போ கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துட்ருக்காங்க பொருள் போய் அவங்க வீட்டில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் காசே தரேன் காசே கொடுக்கணும் காசு நம்பிக்கையாக கொடுங்க தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் யாரும் எல்லா மக்களும் யாரும் ஒன்றும் பெருசாக சீட் பண்ணலாம் கிடையாது நேர்மையாக கொடுத்துட்றாங்க ஏன்னா பொருள் நேரமே போய் சேர்ந்து சேர்ந்துருது இல்லைண்ணா சூப்பருங்க மறக்காமல் அண்ணா பிடிசி ஃபர்னிச்சரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க கீழே கொடுக்குற நம்பரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு சோபா வாங்கணும் கம்மியான விலைக்கு வாங்கினா பிடிசி ஃபர்னிச்சரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன மறக்காமல் அண்ணனோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ ஆஃபர் போட்டுருப்பாங்க மறக்காமல் நம்ம மக்க வைப்ஸையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அவன் தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான் இந்த ஆமாம் வணக்கம் மக்கா அதான் மக்கா வெறுமனை மக்கா தூத்துக்குடி மீனவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு அமர் ப்ரோக்கு வந்து செட்டு கொடுக்கும்போது வீடியோ எடுத்து கொடுத்துருங்க எப்படி நீங்களே ஒரு ரிவ்யூ கொடுத்துருங்க உங்களுக்கு எப்படி தோணுது நீங்களே பார்த்து சொல்லிடுங்க அதாவது பிடிசி ஃபர்னிச்சர் அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காரு தூத்துக்குடி மீனவனுக்கு வந்து சோஃபா கரெக்டாக எல்லாரும் கரெக்டாக போயிடும் ஆனால் பர்டிகுலராக இவங்களுக்கு போகும்போது சேஃபாக போய் நீ டேரெக்டாக ஸ்பாட்டில் போய் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நீ இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நேரத்தில் ஏதோ பாகுபலியில் கொடுத்த மாதிரி கண்டிப்பாக தூத்துக்குடி மீனவன் சேனலை எல்லாரும் லைக் பண்ணு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் சொல்லணுன்ற ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் பிடிக்கும் வணக்கம் மக்கான்றது ஏதோ சின்னதாக குறி கூடு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம் அது வணக்கம் மக்கான்ற யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பேரளவு கொடுங்க பிடிசி ஃபர்னிச்சர் அவங்களோட சேனல் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி ப்ரோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தரேண்ணா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட வேலை பார்க்காங்க இன்னைக்கு சண்டே அதுவுமா மெனக்கெட்டு நமக்காக இந்த பிரதர் தான் இவர் இந்திக்கார் தான் பட் இருந்தாலும் லைக் பண்ணி இன்ட்ரெஸ்டோட நமக்கு வேலை பார்த்துருக்காரு அவருக்கு ஒரு சின்ன கிளிப் ஒரு போட்டால் ரொம்ப ஹாப்பியாக இருவார் அப்போல்லாம் வேலை கேட்டுட்டு இருந்தார் சரியா ஏதோ இந்தியில் சொல்ல விரும்புறியாரா சரி.